Morning dear rich and students, welcome back to the civics class. And we are already discussing about the topic or lesson road safety rules and regulations. Now we'll do the continuation part of the lesson. So the topic is traffic signs. You know, the traffic sign la pathina the regular traffic irukku nariya vandu vibathugaliyum appra vandu the road users ku or guide mari dhaan the traffic signs. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ட்ராஃபிக் சயின்ஸ் இஸ் எசென்ஷியல். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும் இந்த ட்ராஃபிக் சயின்ஸில். அதேமாதிரி கவர்மெண்ட் ஹஸ் மேட் நிறைய மேண்டட்ரி அண்ட் காஸ்ட்னரி இன்ஃபர்மேட்ரி நிறைய வந்து சயின்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ராஃபிக் சைன் வந்து ஒரு ப்ரிவென்ஷன் தான், ஓகேவா? ரிஸ்க் மேனேஜருக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் தான். ஸோ இதுவும் ஃபார் த டிரைவர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ். ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் ஒரு காஸ்ட்னரி மாதிரி தான். ஸோ வில் சி த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ராஃபிக் சயின்ஸ் and discuss about it. So mandatory sign appadina vandu or order mari idu strictly follow panniyanum. They are generally in circular shape. We'll see in next image. So idu size la paakalam. Apra cautionary signs. So idu vandu or users adu or warning mari the road situation ku adu. They are generally in triangular shape la irukum. Apra third vandu informative sign. இது வந்து ஒரு கிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது இங்கே என்னென்ன இருக்குது அது மாதிரிலாம் சொல்கிறது தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சொல்கிற டிரெக்ஷன்ஸ் டெஸ்டினேஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஜென்ரலி ரெக்டாங்குலர் ஷேப். நவ் சி தி இமேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மேண்டட்ரி, இந்த மாதிரி சர்க்கிள் வந்தாலே மேண்டட்ரியாக இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்டாப்னா ஸ்டாப்பு, ஸோ ஒன் வேனா ஒன் வே ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுது. நோ என்ட்ரி நோ என்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுறது அந்த ரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட்னரி சைன். ஸோ இது வந்து ட்ரையாங்கிளில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதாவது ஒரு வார்னிங் மாதிரிங்களா. ஸோ இந்த வார்னிங் எதுக்குன்னா, ஸோ அடுத்து வந்து இங்கே ரைட்டில் கட் பண்ணணும், லெஃப்டில் கட் பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஏர்பின் பெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்குது அங்கே. ஸோ பெடஸ்ட்ரியன் க்ராசிங் சொல்லிட்டு ஒரு காஸ்ட்னரி வார்னிங் மாதிரி அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் சைன். ஸோ இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப். இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த எவ்வளோ தூரம் சொல்லிட்டு, அப்போ ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி வந்து. ஸோ ரெசார்ட்டு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டிங் பிளேஸ் ஒன்றுன்னு இங்கே டெலிஃபோனுக்கு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இதனுடைய பார்த்திங்கன்னா இந்த ஷேப் பற்றி தெரியும் உங்களுக்கு, ரெக்டாங்குலரில் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிராஃபிக் சிக்னல்ஸ். ஸோ கண்டிப்பாக சிக்னல் தெரியும், நம்ம நிறைய டைம் ரோடு யூஸ் பண்ணுறதுல இது நம்மளுக்கு வெல் நோன் ஒரு டாபிக் தான். இதனால் நம்ம எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த சிக்னல் எதுக்குன்னா ஒரு டிவைஸ் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிவைஸில் வந்து ரோடு இன்டர்செக்ஷன் அப்புறம் பெடஸ்ட்ரியன் கிராசிங் அந்த இண்டிகேட் பண்ணுறது, சேஃப் டிரைவ் இதெல்லாமே வந்து இந்த யூனிவர்சல் கலர் கோடை ஃபாலோ பண்ணி இந்த டிரைவ் டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட், இன்னும் ரெட்னா ஒரு ஸ்டாப், ஸோ ஸ்டாப் லைன் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆம்பர் எல்லோனா இந்த சிக்னல் வந்து இண்டிகேட்ஸ் வந்து இதுவும் வந்து ஸ்டாப் தான், பட் டில் இந்த க்ரீன் லைட் வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் க்ரீன். ஸோ க்ரீன் எதுனா யூ கேன் கோ, அது வந்து வே க்ளியராக இருந்தாக்கா யூ கேன் கோ. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டடி க்ரீன் ஆரோ சிக்னல், அதுவும் வந்து அந்த ஆரோ சிக்னல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் யூ கேன் கோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷிங் ரெட் சிக்னல். ஸோ இதுவும் பல, இட் மீன்ஸ் டு கம் டு கம்ப்ளீட் ஸ்டாப், அதாவது ப்ரொசீட் பண்ணலாம் பட் வே க்ளியராக இருந்தால் மட்டும்தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஷிங் எல்லோ சிக்னல். அதே எதுக்குன்னா இட் இண்டிகேட்ஸ் டு ஸ்லோ டவுன் அண்ட் ப்ரொசீட் வித் காஷன், அதாவது அந்த ஏரியா கொஞ்சம் உங்கள் வார்னிங் மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து வார்னிங் ஏரியா ஸ்லோவாக போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ லைட்ஸ் அட் நைட் அப்படின்னா அந்த நைட் டைமில் டிராஃபிக் வந்து ஆல்மோஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ தே மே சுவிட்ச் ஆஃப் த சிக்னல்ஸ். ஸோ சிக்னல்ஸ் வந்து ஆஃபில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணி போகணும். ஸோ நோ நீட் டு ஸ்டாப், யூ கேன் கோ பட் கேர்ஃபுல்லாக போகணுன்றதுக்காக தான் இந்த லைட்ஸ் அட் நைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டிராஃபிக் ரூல்ஸ் இன் இந்தியா. ஸோ மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 1988 பாஸ் பண்ணாங்க. ஸோ 1989 ஆல் ஓவர் இந்தியா இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அப்படியே கீனாக லெசன் பண்ணுங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வே ரோட்டில் டிரைவர் என்ன பண்ணால் அந்த ஓவர் டேக்கிங் அலோவ் பண்ணுறது அலோவ் பண்ணோம். ஸோ அதனால் அவர் எங்கேயும் பார்க் பண்ணிடக்கூடாது வெஹிக்கிளை. ஸோ அந்த ஒன் வே ஸ்ட்ரீட்டில் நெக்ஸ்ட்டு டூ வே ரோட்டில் வந்து டிரைவர் வந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் சைட்லாம் போகணும். அதுக்கப்புறம் டிரைவர் ஸ்லோ ரன் பண்ணோம் எங்கேக்குனா இந்த ஜங்ஷன் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில். அப்புறம் டிரைவர் ஷுட் நாட் யூஸ் த ஆன் எங்கேக்குனா ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி முக்கியமான இடம்லாம் ஹார்ன் அடிக்கூடாது. அப்புறம் எமர்ஜென்சி வெஹிக்கிள் வழி விடணும், ஹார்ன் பீக்கான் வே, அப்புறம் ஃபயர் என்ஜின் ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வழி விடணும். ஸோ அது முக்கியமானது ஹை பீம் வந்து எப்போ தேவையோ அதை அப்போ யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஆப்போசிட் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த டிம் லைட்டை டிம் பண்ணி போகணும். ஸோ அவங்க வழி விடணும். அதுக்கப்புறம் டிரைவர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும்போது எஸ் டூ ரைஸ் த ரைட் அப், ரைட் ஹேண்டை வந்து என்ன பண்ணோம், ஸ்விங் பண்ணணும் ஜென்டலாக, ஆனால் ஸ்லோ டவுன் ஆகணும். நெக்ஸ்ட்டு டிரைவர் வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னா அவருடைய வந்து கையை வந்து வெர்டிகலாக வந்து வச்சு இண்டிகேட் பண்ணினா ஸோ வண்டியை ஸ்டாப் பண்ணுறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு இப்போ டிரைவர் வந்து ரைட் சைடில் போகிறோன்னா அவருடைய ரைட் ஹேண்டை பாம் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சோன்னா ரைட் சைடில் போகிறதா அர்த்தம். அதே ஹேண்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸாக டைரெக்டாக ரொட்டேட் பண்ணாருன்னா அவர் வந்து லெஃப்டில் போகிறதா அர்த்தம். ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சியில் இந்த அசார்ட் இண்டிகேட்டரு போடணும். அசார்ட் இண்டிகேட்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு இண்டிகேட்டரும் ஆன்லைன் அப்படின்னு நின்று தெரியும். ஸோ அதான் அசார்ட் அது போட்டாக்கா ஒரு எமர்ஜென்சின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ வீலரில் ஒன்லி ஒன் பில்லியன் ரைடர்ஸ் அலோட், அதாவது ட்ரிபிள்ஸ் கிடையாது. அப்புறம் ஹார்ன் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இல்லை அலறுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ டீசெண்டாக இருக்கணும், அந்த எலக்ட்ரிக் ஹார்னிங் மட்டும் தான் அலோடு. அப்புறம் வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் முன்னாடியோ ஃபயர் என்ஜின் போலீஸ் வெஹிக்கிள் முன்னாடி பார்க் பண்ணினா அதெல்லாம் பனிஷபிள் அண்ட் யூ ஹவ் டு பே த ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டிராஃபிக் ரூல்ஸ் இன் இந்தியா. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணும். ஸோ இது இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷுட் நாட் ஃபர்கெட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ். ஸோ ஒரு வெஹிக்கிள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட் இருக்கும், அதை என்னென்னு பார்க்க போகிறோம். ரெட் கலர் எடுத்துனா இட்ஸ் யூஸ் டு இந்த வெஹிக்கிள் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்டுக்கும் அண்ட் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அவங்க மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் பிளேட் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் வராங்க அவங்க அம்பாசிடர்ஸ் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளேட். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் காமன் சிட்டிசன் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஒயிட் பிளேட். நெக்ஸ்ட்டு எல்லோ நம்பர் பிளேட்ன்றது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த ரெண்டு வாடகை டாக்ஸி இதெல்லாம் வந்து எல்லோவில் வரும். ஸோ இதான் ஈவன் பிரசிடென்ட்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டரே வந்து இந்த ஒயிட்டு தான், ஒயிட் பிளேட் தான் அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எசென்ஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்னா ஒரு டிரைவர் வந்து அவருடைய வெஹிக்கிளில் வச்சுட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஆர்சி புக்கு அதான், அப்புறம் டேக்ஸேஷன் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட்டாக பெர்மிட். ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் பெர்மிட், இதெல்லாம் வந்து ஒரு டிரைவர் கம்பல்சரி மேண்டேட்ரி வச்சுட்டுருக்கணும். ஸோ இல்லைனா யூ டு பி த ஃபைன் இல்லை வெஹிக்கிள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த கம்மிங் எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்டடி வெல். தேங்க்யூ.